ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க வீடியோ வந்து, நேற்று வந்து நாங்கள் மகாபலிபுரம் போனோம், அந்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங் கிளம்புறதுக்குள்ளேயே டைம் வந்து 9:00 ஆகிடுச்சு. அங்கே வந்து நாங்கள் ரெடியில்ஸ் போயிட்டு தான் மேப் போட்டோம். மேப்பில் வந்து இன்னும் எங்களுக்கு 2 hours காமிக்குது மகாபலிபுரத்துக்கு. நடுவில் வந்து பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, ஒரு வெஜ் ஹோட்டலில் நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மித்துக்கு வந்து பூரி, எங்களுக்கெல்லாம் தோசை சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆனதால் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் தோசை பூரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே செம்ம வெயில், ஏன்னா நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகும்போது மகாபலிபுரத்துலேருந்து 1:00 மேலே ஆகிடுச்சு. செம்ம வெயில், நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருந்தால் வெயிலுக்கு முன்னாடியே அங்கே போயிருக்கலாம். போகும்போது வண்டலூர்லாம் கிராஸ் பண்ணி தான் போனோம். சரண் கேட்டுகிட்டே இருந்தால் வண்டலூர் கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் போகிறோம், உங்ககிட்ட அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம். போனவுடனே என்ட்ரன்ஸ் டிக்கெட் தராங்க, கார்னால் 75 rupees கொடுவாங்கிறாங்க. அப்புறமா போகும்போதே நான் இந்த கடைங்கள்லாம் வீடியோ எடுத்தேன், நல்லா இருந்தது கடைங்கள்லாம். நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ போனோன்னா, சரண் வந்து ஒரு 6 months குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் போனோம். அப்பயும் இந்த மாதிரி தான் வெயில் டைமில் போயிட்டு இருக்க முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா சரண் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் வெயில் தாங்க முடியாமல். இந்த தடவையாக கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நினச்சோம். இந்த தடவையும் நாங்கள் லேட்டாக தான் போகணும். நிறைய சிலைங்க தான் அங்கே இருக்குது, பார்க்கவே அழகழகாக இருந்தது சிலைங்கள்லாம். அப்புறமா கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பீச்சில் வந்து நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க அவுட்டரில். அப்புறம் பசங்க குளிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி வந்தது வந்து வெறும் முதல்ல பண்ண பார்க்கலாம், அப்புறம் போட்டிங் போகலான் தான் பிளான் பண்ணோம். சரி, பக்கத்துலேயே தானே மகாபலிபுரம், போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். அதனால் பசங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எதுவும் எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரல. அங்கேயே ரெண்டு பேருக்கும் ட்ரௌசர் மட்டும் வாங்கி மாற்றி விட்டு தண்ணியில் விளையாட விட்டேன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பலூன் ஷூட் பண்ணாங்க, பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு பேருமே டைம் 2:00 ஆனதால் திரும்ப பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே சூடாக மீன் பொறிச்சிட்ருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே மீன்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்காக மீன் வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. ரெண்டு பேரும் மீன் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. மித்து வந்து நண்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை, ஆனால் நான் சாப்பிட மாட்டான், இது வரைக்கும் சாப்பிட்டதுமே இல்லை, கேட்டுகிட்டே இருந்தான். பட் நாங்கள் வாங்கி தரல. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் குடித்தோம், லெமன் ஜூஸ் குடித்தோம். அப்புறமா கோலி சோடா எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து நாங்கள் எதுவுமே வாங்கலை. எங்கள் காரில் வரும்போதே எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க, எதுவுமே பார்க்கணுமே தவிர வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் 2 jar மட்டும் வாங்கினேன், ஏன்னா பசங்களுக்கு நிறைய பொம்மைங்கள்லாம் இருக்கிறதால. அதனால் அவர் சொல்லியே கூட்டிகிட்டு வந்தார், எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பசங்களும் கொஞ்சம் பொம்மையும் வாங்கிட்டாங்க. நானும் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேன், அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து அர்ஜுனர் வந்து தவம் பண்ண இடமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு பெருசாக இந்த இதெல்லாம் தெரியாது. இங்கேயும் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த யானை சிலை பார்த்த வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் விஜய் இருக்கிற அந்த ஞாபகம் தான் வரும். ஏன்னா இது எனக்கு அது மட்டும்தான் தெரியும், இந்த இடத்துல வேறு எதுவும் பெருசாக தெரியாது. சாரி, யாரும் திட்டாதீங்க. இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், சூப்பராக இருந்தது. பிளேஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து மகாபலிபுரத்துலேருந்து கிளம்பி போட்டிங் போயிட்டோம். முட்டுக்காடில் இருக்கிற போட்டிங் போனோம். போட்டிங் டிக்கெட்லாம் வாங்கிட்டு இந்த அண்ணா தான் எங்களை போட்டில் கூட்டிகிட்டு போனார், நல்லா பேசினாங்க. அப்புறமா வந்து மித்து வந்து ட்ரைவ் பண்ண விட்டாங்க, மித்து தான் வந்து ட்ரைவ் பண்ணார். போட்டு வந்து மித்து தான் வந்து ரன் பண்ணாருங்க. பாருங்கள், மித்து ஓட்டிகிட்டுருக்குறான் சூப்பராக. மித்து பயமே இல்லாமல் அங்கே உட்காந்துன்னு ஓட்டிகிட்ருந்தான், ரொம்ப என்ஜாய் பண்ணான் மித்துவும் சரணும்.
அதுதான் போதுன்னு சொல்லி அவரே இறக்கி விட்டுட்டார். அப்புறம் மித்து குட்டி பசங்கள்லாம் விளையாடுற அந்த போட்டில் கொஞ்ச நேரம் விளையாடினாங்க மித்துவும் சரணும். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. நாங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே டைம் வந்து 8 to 8:30 ஆயிடுச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். செம்ம மழை நாங்கள் வரும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.